हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम वीडियो टेन स्टैंडर्ड चैप्टर वन रिलेशंस एंड फंक्शंस एक्सरसाइज 1.2 ऑल फाइव सम्स पाकपो नरे टेन्त वीडियो पड़ेंगे कटे अगर पड़े सॉरी फॉर द लेट वीडियो। ओके नम्बर एक्सरसाइज सम्स पाक फर्स्ट रिलेशंस अब फर्स्ट पातव। ओके वीडियो को नम्बर चैनल सब्सक्राइब पड़ाव सब्सक्राइब பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா ஆல் அதையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கனா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் அப்படினா என்னதுன்னா, ஆல்ரெடி ரிலேஷன் அப்படிங்கற ஒரு இங்கிலீஷ் வேர்ட் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு ரிலேஷன், ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் ஒரு ஃாதர் அண்ட் மதர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷனா இருக்க முடியும். ஓகே அதே மாதிரி தான் மேத்தமேட்டிக்கலா சம் ரிலேஷன்ஸும் இருக்கு. அதாவது எப்படி ரிலேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணனும்னா, ஏ அண்ட் பிங்கற ரெண்டு செட் கொடுத்திருப்பாங்க. ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு, நம்ம எக்ஸைஸ் 1.1ல பாத்தோம். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிலேஷன் ஒரு ஒரு ரிலேஷன்லயே உள்ளது வந்து சப்செட்டா இருக்கணும். ஓகே அதாவது ஏ கிராஸ் ஏ அண்ட் பி ஒரு ரிலேஷன் கொடுத்திருப்பாங்க, ஒரு செட் நான் எம்டி செட். நம்ம வந்து எப்படி ரிலேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணனும்னா, ரிலேஷன் அதாவது R1 ரிலேஷன் ரிலேஷனா கொடுத்திருக்கிற செட் வந்து இட் ஷட் பீ தி சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகே அப்பதான் வந்து அது ஒரு ரிலேஷன் நம்ம சொல்ல முடியும். ஓகே லெட் ஏ அண்ட் பி பி டூ எனி டூ நான் எம்டி செட்ஸ். அ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கணும். அதாவது கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் பியோட எலமெண்ட்டாக இருக்கணும். சப்செட்னா எனது கண்டெயின்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். ஓகே அதாவது இஃப் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஸ் பிலாங்ஸ் டு பி த்ரூ ரிலேஷன், தென் வி ரைட் இட் ஆஸ் எப்படி எழுதணும் பாருங்க, x ரிலேஷன் y இப்படி தான் எழுதுவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x, y should be belongs to R. ஓகே Rல இருந்தா தான் அது வந்து ஒரு ரிலேஷன். ஓகே உங்களுக்கு இப்போ ரிலேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரியலனாலும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், சம் போடும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமைன் கோடொமைன் அதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். டொமைன்னா ஒன்றும் இல்லைங்க, செட் ஏல உள்ளது தான் டொமைன். ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளது தான் டொமைன், செகண்ட் செட்டில் உள்ளது தான் கோடொமைன். ஓகே ரேஞ்சும் அதே தான், ரேஞ்சுக்கும் கோடொமைனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் செட் டொமைன், செகண்ட் செட் கோடொமைன். அதே செகண்ட் செட்டை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகே இல்லைனா ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் சம் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 7 ஒரு செட் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீங்கிற ஒரு எலமெண்ட் செட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு நாலு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து ரிலேஷன் எது ரிலேஷன் இல்லைன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கணும் கொடுத்துருக்கிற செட்ஸ்க்கு. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா தான் இந்த நாலு சப்டிவிஷனும் போட முடியும். இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் R1, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா உங்களுக்கு, எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஒரு ஒரு எலமெண்ட்டும் பேர் பண்ணுவோம். 1, 2, 3, 1, 2, 0, 1, -1, 1, -7 ஆல்ரெடி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம் அதெல்லாம். ஓகே ஸோ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து R1 ரிலேஷனா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது ஏ அண்ட் பிங்கிற செட்டுக்கு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி எடுக்க தெரியும் இல்லையா. அதாவது 1 கூட 1, 2, 3, 1, 2, 0, 1, -1 அண்ட் 1, 2, 7. ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 கூட 2, 2, 3, 2, 2, 0, 2, 2, -1, 2, 2, 7. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3யோட பேர் பண்ணி ஸோ ஒரு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ரெடி ஆயாச்சு. ஓகே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் R1 வந்து 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இதில் இருந்துச்சுன்னா இது வந்து இது ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்னு சொல்லலாம். இல்லை
ஒன்று இல்லைனா கூட அது வந்து நாட் அ ரிலேஷன் தான். இப்போ 2,1 இருக்குது, 7,1 இல்லை அப்படின்னா கூட அது நாட் அ ரிலேஷன் தான். சப்செட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சப்செட் அப்படின்னா என்னது கண்டெயின், இது அப்படியே எக்ஸாக்ட்லி இதில் இருக்கணும், அப்போ தான் அது வந்து ரிலேஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 2,1 இருக்கா, 2,1 வந்து இல்லை, அண்ட் 7,1 இல்லை. ஸோ ஹியர் 2,1 பிலாங்ஸ் டு ஆர் ஒன், 2,1 வந்து ஆர் ஒன்ல இருக்கு, பட் 2,1 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் இல்லை. ஓகே, அதே மாதிரி 7,1 வந்து ஆர் ஒன்ல இருக்கு, பட் 7,1 வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை, நாட் பிலாங்ஸ் டு. ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஆர் ஒன் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, இது வந்து உறவு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு -1,1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க, -1,1 இங்கே இருக்கான்னு பாருங்கள். உடனே இங்கே 1,-1 இருக்குது, பட் -1,1 -1 சேமா? நோ, சேம் கிடையாது. ஸோ இப்போ இது கூட இல்லை. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஹியர் -1,1 இஸ் பிலாங்ஸ் டு ஆர் டூ, பட் இந்த -1,1 வந்து A cross B ல இல்லை, not belongs to. So இது உறவு இல்லை. So R2 is not a relation from A to B. Okay, next third subdivision, R3 கொடுத்துருக்காங்க, 2,-1, 7,7, 1,3 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம் வாங்க. 2,-1 இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க 2,-1, நெக்ஸ்ட் 7,7 அண்ட் 1,3, 1,3 இருக்குது, 7,7 இருக்கா, இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ரிலேஷன் நம்ம சொல்லலாம், ஏன்னா எல்லாமே வந்து இருக்குது, சப்செட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், இயர் 2,1 இஸ் பிலாங்ஸ் டு ஆர் த்ரீ அண்ட் 2,-1 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பிலையும் இருக்குது. அதே மாதிரி 7,7 இஸ் பிலாங்ஸ் டு ஆர் த்ரீ அண்ட் 7,7 is also belongs to A cross B. Okay, next 1,3 is belongs to R3 and also 1,3 is belongs to A cross B. So நம்ம என்ன எழுதிரலாம், R3 is a relation from A to B, இது உறவு ஆகும். ஓகே, உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்கெல்லாம் பட் போட்டிருக்கீங்க, இந்த சமுக்கெலாம் அண்டு போட்டிருக்கீங்கன்ட்டு. இது ரெண்டுமே வந்து பிலாங்ஸ் டுன்னு வரதுனால அண்டு போட்டிருக்கேன், இது வந்து ஒன்று பிலாங்ஸ் டு இருக்கும், ஒன்று நாட் பிலாங்ஸ் டு இருக்கும், அதனால நான் பட் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப் டிவிஷன், R4 இஸ் ஈக்குவல் டு ஒரு இது செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 7,-1 இருக்கான்னு பார்ப்போம். 7,-1 0,3, 7,-1 இருக்கா, இருக்குது. 0,3 இருக்கா, 0,3 இல்லை. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 7,-1 இஸ் பிலாங்ஸ் டு R4 அண்ட் 7,1 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பிலையும் இருக்குது. 0,3 வந்து R4ல இருக்குது, பட் ஏ கிராஸ் பியில் இல்லை. நெக்ஸ்ட்டு 3 cross 3 இருக்கான்னு பாருங்கள், 3,3 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 3,3 இஸ் பிலாங்ஸ் டு R4 அண்ட் 3,3 இஸ் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பிலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,7 இருக்கான்னு பாருங்கள், 0,7 இல்லை. ஸோ என்ன எழுதிடலாம், 0,7 இஸ் பிலாங்ஸ் டு R4 பட் 0,7 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. இப்போ பாருங்கள், இது ஒரு இது ரெண்டு பிலாங்ஸ் டு வந்திருக்கு, இது ரெண்டும் நாட் பிலாங்ஸ்னு வந்திருக்கு, எல்லாமே வரணும் பிலாங்ஸ் டு, அப்போ தான் அது வந்து ஒரு ரிலேஷன். ஸோ இதை கூட நம்ம என்னன்னு சொல்லிடலாம், R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்ப்போம், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க 45 வரைக்கும், அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. அதாவது ஆறுங்கிற ஒரு ரிலேஷன் வந்து எப்படி வந்து நம்ம ரிலேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கொயர், இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி வர்றது தான் வந்து இன்னொரு செட். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் ஏ, அதுதான் ரிலேஷன். எப்படி ரிலேட் பண்ணணும்னா, இந்த ஏவையும் ஸ்கொயர் பண்ணி வர்றதும் ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நம்ம வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன க்வெஸ்சனில் சொல்லியிருக்காங்க, ஏங்கிற செட் கொடுத்துட்டாங்க, அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. அதாவது ஏவே அகெயின் ஏவே வந்து இன்னொரு செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
Now, so நம்ம வந்து a ங்கற ரெண்டு செட் எடுத்துக்கலாமா ரெண்டு செட்டுமே ஒரே சேம் எலிமெண்ட்ஸ் தான் இப்போ இத வச்சு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ நம்ம a cross a கண்டுபிடிச்சிரலாம் இத வச்சு ஓகே நவ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி எழுதணும் பாருங்க சோ ஒரு ஒரு எலிமெண்ட்டும் பேர் பண்ணனும் 1 கூட 1 1 கூட 2 1 கூட 3 நெக்ஸ்ட் 1 4 நிறைய 45 வரைக்கும் எழுதணும் சோ நான் எக்ஸட்ரான் போட்டு எழுதி இருக்கேன் அவ்வளோ எழுத முடியாதலையே அதனால நெக்ஸ்ட் 2 ஓட பேர் பண்ணி அதே மாதிரி 2 45 வரைக்கும் எழுதி இருக்கேன் 3 எழுதி இருக்கேன் 4 க்கு எழுதி இருக்கேன் நெக்ஸ்ட் 5 6 அந்த மாதிரி 45 வரைக்கும் இது நீங்களே எழுதிரலாம் ஈஸி தான் ஓகே சோ இந்த மாதிரி நீங்களே எக்ஸட்ரா போட்டு எழுதிக்லாம் ஓகே நான் இப்போ a cross a எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் r நெக்ஸ்ட் இப்போ 1 ஸ்கொயர் 1 கரெக்ட்டா நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 ஓகே நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 9 நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 16 நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் will be 25 ஓகே நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் will be 36 நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர் will be 49 பட் இங்கே 45 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதை எடுக்க வேண்டாம் ஓகே ஸோ நவ் இப்போ இதை வச்சு நம்ம டொமைனும் ரேஞ்சும் எழுத போகிறோம் ஸோ டொமைன் என்னது 1 ஸ்கொயர் எழுதக்கூடாது ஓகே ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன் இப்போ டொமைனில் என்னெல்லாம் வரும் 1 2 3 4 5 6 அதோட ஸ்கொயர் தான் என்னது ரேஞ்ச் அதோட ஸ்கொயர் தான் என்னது 1 4 9 16 25 36 வெரி சிம்பிள் பார்த்தீங்களா அதாவது ரிலேஷன் வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ டொமைன் வந்து 1 2 3 4 5 6 ரேஞ்ச் வந்து அதோட ஸ்கொயர்ஸ் ஓகே வெரி சிம்பிள் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் சம் பாப்போம் தேர்ட் சம் A relation R is given by the set x, y such that y is equal to x plus 3 னு சொல்லியிருக்காங்க and x is belongs to 0, 1, 2, 3, 4, 5 னு சொல்லியிருக்காங்க Determine its domain and range number கண்டுபிடிக்கணும் okay very simple அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க y equal to x plus 3 னு கொடுத்துருக்காங்க x, y ரிலேஷனு அதாவது x, y y equal to x plus 3 இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 0 1 2 3 4 5 ஒய்யோட வேல்யூ என்னது கண்டுபிடிக்கணும் நம்ம அதுக்கு தான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல இந்த ஒரு ஒரு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம் ஓகே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ டொமைன் வந்து இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் டொமைன் என்னது இதுதான் டொமைன் கரெக்டாக நான் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா டொமைனுங்கிறது ஃபஸ்ட்டு செட்டு தான் டொமைன் இதுதான் ஃபஸ்ட்டு செட்லேயே இதுதான் டொமைன் இதுதான் கோடொமைன் ஓகே இப்போ கோடொமைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ரேஞ்ச் இப்போ கண்டுபிடிக்கிறது தான் வந்து எனது ரேஞ்ச் வெரி சிம்பிள் அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வந்து ஜீரோன்னு போடணும் ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோ போட்டால் 0 + 3 விச் இம்ப்ளைஸ் 3 ஓகே நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல அதே மாதிரி 1 போடுவோம் ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 + 3 விச் இம்ப்ளைஸ் என்ன வருது ஆன்சர் 4 நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே போடணும் 5 வரைக்கும் ஓகே ஸோ 2 + 3 விச் இம்ப்ளைஸ் என்ன ஆன்சர் வருது 5 வருது நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 3 போடலாம் ஸோ 3 + 3 வில் பி 9 நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 4 போடலாம் ஸோ 4 + 3 விச் இம்ப்ளைஸ் சாரி இங்கே 3 + 3 வந்து 6 வரும் 4 + 3 வில் பி இயர் 7 நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுல 5 போட்டிருக்கேன் ஸோ 5 + 3 வில் பி 8 ஓகே ஸோ இதுதான் என்னது இப்போது திஸ் இஸ் கால்ட் ரேஞ்ச் இப்போ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ டொமைன் என்னெல்லாம் வரும் இதுதான் டொமைன் ஃபஸ்ட்டு செட் அதாவது 0 1 2
3, 4, 5. Okay. Now range. What is range? Substitute panni vanda answer y. So 3, 4, 5, 6, 7, 8. That's all very simple. முடிஞ்சிச்சு பாத்தீங்களா சம் ஏதாவது புரியலனா கண்டிப்பா கீழ கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் 4th சம் பாப்போம் represent each of the given relations by an arrow diagram a graph and a set in roster form wherever possible அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது கொடுத்திருக்கிற ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம arrow diagramவும் எழுதணும் graphவும் represent பண்ணனும் roster formவும் நம்ம எழுதணும் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x, y such that x equal to 2y அப்படினு கொடுத்திருக்காங்க and also x belongs to x ஓட வேல்யூ 2 3 4 5 and y ஓட வேல்யூ 1 2 3 4 னு கொடுத்திருக்காங்க இங்க எதுமே நேம் கொடுக்கல சோ நான் இது வந்து r1 னு நான் எடுத்துக்கிறேன் ஓகே நவ இப்ப பாருங்க அதாவது x ஓட வேல்யூ கொடுத்தாச்சு y ஓட வேல்யூவும் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன arrow diagram போட்டு எழுத வேண்டியதானே நீங்க நினைக்கலாம் பட் இங்க பாருங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க x equal to 2y இதுதான் வரணும்னு சொல்லிருக்காங்க ஓகே அதாவது y ஓட வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x ல உள்ள வேல்யூ இந்த மட்டும் தான் வரணும்னு சொல்லிருக்காங்க ஓகே இங்க பாருங்க நம்ம போடுவோம் x equal to 2y அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ வந்து நான் y ஓட வேல்யூ 1 நீங்க y ஓட வேல்யூ இத போட்டு கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ இதுல இருக்குறது மட்டும் தான் வரணும் சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் y equal to 1 1 போடுறேன் சோ x equal to என்ன வருதுன்னு பாருங்க 2 into 1 which implies 2 ஓகே நெக்ஸ்ட் நான் y வந்து அந்த 2 வந்து இதல இருக்கணும் எஸ் இதல தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் y equal to 2 னு போடுறேன் சோ x ஓட வேல்யூ என்ன வருது 2 into 2 which implies 4 ஓகே இதல தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து y ஓட வேல்யூ வந்து 3 போடணும் சோ x equal to என்ன வருது 2 into 3 which implies 6 நெக்ஸ்ட் வந்து y ஓட வேல்யூ வந்து 4 போடுறேன் சோ x வந்து என்ன வருது 2 into 4 which implies 8 ஓகே நவ இப்போ பாருங்க இந்த x ஓட வேல்யூ வந்து 2 4 6 8 வந்திருக்கு பட் இங்க வந்து 2 3 4 5 குள்ள தான் வரணும்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டு 2 வேல்யூவும் நம்ம எடுக்க கூடாது இது ரெண்டு வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும் arrow diagram graph and roster formல எல்லாம் போடும்போது ஓகே சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க and arrow diagramல represent பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் arrow diagramல போட்டுருவோம் So, arrow diagram போட தெரியும்லையா இங்கேயும் பாருங்க x belongs to தான் கொடுத்திருக்காங்க பட் எதுமே வேல்யூ நேம் கொடுக்கல சோ நான் a and b னு எடுத்துக்கறேன் அப்பதான் arrow diagramல நேம் கொடுக்க ஈஸியா இருக்கும் ஓகே a and b னு நேம் கொடுத்துக்கலாம் சோ a ல உள்ள வேல்யூனா 2 3 4 and 5 b ல உள்ள வேல்யூ வந்து 1 2 3 4 ஓகே சோ இப்போ வந்து நம்ம arrow diagram போட போறோம் பாருங்க அதாவது இப்போ வந்து உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம் ஏன் நீங்க வந்து இந்த y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ வந்து இந்த 2 4 6 8 தான எழுதணும் நீங்க ஏன் வந்து எல்லாமே எழுதி இருக்கீங்க அப்படினு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பட் arrow diagram எழுதும்போது எல்லா வேல்யூமே தான் எழுதணும் பேர் பண்ணும்போது வந்திருக்கிற ஆன்சர் மட்டும் பேர் பண்ணிக்கலாம் ஓகே சோ இந்த x தான் என்னது இது a னா என்னது இது x னு அர்த்தம் இது இது x belongs to a இது y belongs to b ஓகே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்போ x x ஓட வேல்யூ தான் என்னது 2 ஆ இருக்கும்போது y வந்து 1 அப்ப என்ன பேர் பண்ணனும் 2 to 1 ஓகே நெக்ஸ்ட் வந்து x வந்து 4 to 2 4 to 2 ஓகே வேற எதுவும் வந்து பேர் ஆகல ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இங்க வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணதனால 1 to 2 னு போட்றாதீங்க ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே a graph கிராஃப்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிரலாம் சேம் இதே மாதிரி தான் பாருங்க
So, now we have AB and AB. So, this is the value. This 2, 3, 4, 5. You can see 2, 3, 4, 5. The graph is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. The gap is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. This is the value. 1, 2, 3, 4. So, that is the value. 1, 2, 3, 4. 4, oh, okay. Now, இப்போ என்ன pair வந்துச்சு உங்களுக்கு 2 to 1. அதாவது, x வந்து 2 ஆர்க்கமோது 1. இங்க வருமா? 2, 1. Next வந்து 4, 2 pair ஆயிருக்கு. இங்க இருக்கா 4, 2. Okay. அதாவது, 2, 1 and 4, 2. Okay. உங்களுக்கு புரியும் நனைக்கிறேன். Next என்ன கேட்டிருக்காங்க? Set in roster formula எழுதுங்க அப்படின் சொல்லிருக்காங்க. So, roster formula என்னது இப்படிதான் எழுதப் போறோம். அதாவது, subdivision C பாருங்க. C subdivision. Roster formula எழுதனும். அதாவது, எப்படி எழுதணும்னு பாருங்க செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம் சோ r1 னு நான் போட்டுக்கிறேன் ஒண்ணுமே இல்ல என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை அப்படியே எழுத போறோம் 2, 1 and 4, 2 சோ இதுதானே நமக்கு வந்திருக்குலையா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான் x, y ன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க y வந்து x + 3 ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க and x and y are natural numbers ன்னு சொல்லிருக்காங்க that should be less than 10 okay so x and y ஓட வேல்யூ வர வேல்யூ வந்து less than 10 ஆ இருக்கணும் அதாவது இங்க x ஓட வேல்யூ வந்து நம்ம 1 ல இருந்து 10 க்குள்ள 9 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சு வர ஆன்சரும் இதுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க okay now இப்போ பாருங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து புட் x equal to 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் நம்ம கண்டு போட போறோம் ஓகே சோ y is equal to ஃபர்ஸ்ட் நான் 1 போடுறேன் சோ 1 plus 3 அதாவது x இருக்க இடத்துல 1 போட்டு இந்த plus 3 எல்லாத்துக்குமே தான் வரும் சோ which implies என்ன வருது 4 நெக்ஸ்ட் இது 4 வந்து less than 10 தான் ஓகே நவ நெக்ஸ்ட் சோ x நெக்ஸ்ட் 2 போட போறேன் நானு சோ 2 plus 3 which implies 5 ஓகே நெக்ஸ்ட் வந்து 3 போட போறேன் சோ 3 plus 3 which implies 6 நெக்ஸ்ட் வந்து என்ன போட போறோம் 4 போட போறோம் so 4 plus 3 which implies 7 next வந்து y is equal to 5 plus 3 which implies 8 next வந்து x வந்து 6 போட போறேன் so 6 plus 3 which implies 9 இப்ப பாருங்க y ஓட வேல்யூ 9 வரைக்கும் வந்தாச்சு இதுக்கு மேல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா கண்டிப்பா வந்து 9 க்கு மேல தான் போகும் பட் இவங்க என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க x உம் y உம் வந்து less than 10 ஆ தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பட் உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம் அப்ப x வந்து நீங்க 6 வரைக்கும் தான சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க இந்த 7 8 9 லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல அப்படி நினைப்பீங்க substitute பண்ண வேண்டாம் ஏனா y ஓட வேல்யூ அவங்க less than 10 வரைக்கும் தான் வரணும்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிரலாம் ஓகே நவ இப்போ நம்ம வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு அதாவது x y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதாவது xங்கற வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 நெக்ஸ்ட் yங்கற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 5 6 7 8 9 இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ क्वेश्चनல என்ன எழுத சொல்லிருக்காங்க arrow diagram graph and roster form okay so first நம்ம வந்து arrow diagram எழுதிரலாமா வாங்க first நம்ம arrow diagram எழுதிரலாம் so x and y க்கு arrow diagram value எல்லாமே தான் போடணும் so 1 2 3 4 5 6 7 8 9 y இருக்கிற இடத்துலயும் வந்து எல்லா வேல்யூ தான் போடணும் இத மட்டும் போட கூடாது 3 4 5 6 7 8 9 ஓகே நவ இப்போ வந்து நான் ஆரோ டயகிராம் போட போறேன் இப்போ வந்து எதெல்லாம் pair வந்துச்சு அத மட்டும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ 1 க்கு என்ன வந்துச்சு 1 2 4 வந்துச்சு ஓகே நவ நெக்ஸ்ட் 2 2 5 நெக்ஸ்ட் 4 2 6 நெக்ஸ்ட் 5 2 7 வந்துச்சா next வந்து 7 to 8 வந்துச்சா sorry இங்க பாருங்க 1 க்கு வந்து
2 வந்திருக்கு 2 க்கு வந்து 5 கரெக்ட்டா வந்திருக்கு 3 க்கு தான் இந்த 6 ஓகே 3 க்கு 6 நெக்ஸ்ட் வந்து இந்த 4 க்கு 7 நெக்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு 5 க்கு 8 6 க்கு வந்து 9 ஓகே 5 க்கு வந்து 8 6 க்கு வந்து 9 வந்திருக்கு சோ இத தான் வந்து ஆரோ டயகிராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன போட சொல்லிருக்காங்கனா கிராஃப் போட சொல்லிருக்காங்க கிராஃப் அதே மாதிரி தான் So, X and Y in eduthukla. 1, inge 1, 2, 3, 4 na value eduthukla. Inge adhe mari 1, 2. Eludha modhu ella numbers um eludhanum. Okay, pair pannumbodhu mattum dhaan enna answer substitute panni vanducho. Adha mattum eludhana podum. Okay, now, ipo enna vanduchu nammalku inge paarenga 1 potu 4 vanduchu. 1, 4. So 1 lernthu. So 1 pota 4 vandhuchu. So inga vandhu 4. 1,4 un vandhuchu. So inga mari or line potukla. 1 to 4. Next vandhu 2 to 5 vandhuchu. 2 to 5. Next vandhu 3 to 6 vandhuchu. 3 to 6. Next vandhu 4 is to 7. 4 to 7 vandhirukku. Next வந்து 5 to 8 வந்திருக்கு next வந்து 6 to 9 okay 6 to 9 that's all ரொம்ப ஈஸி தான் graph போடுறதலாம் okay next என்ன கேட்டிருந்தாங்கனா roster form கேட்டிருந்தாங்க நீங்க இல்லனா roster form first எழுதிக்கிட்டீனா கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் எழுதும்போது ஓகே சோ roster formல என்னலாம் வந்துச்சு 1 to 4 next வந்து 2 to 5 3 to 6 4 to 7 5 to 8 next 6,9 okay this is roster form நீங்க இத கூட first எழுதிட்டீங்கனா இந்த மாதிரி arrow diagramல pair பண்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் okay so இந்த sum உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் next 5th sum பாப்போம் வச்சு என்னடா இவ்ளோ பெருசா இருக்குன்னு பார்த்து பயந்துறாதீங்க ரொம்ப சிம்பிளான sum தான் okay A company has four categories of employees given by assistants. That is, one company has four categories of employees in the company. That is, assistants, clerks, managers and an executive officer. Okay? That is, four postings. So, assistants are A, clerks are C, managers are M, and executive officer is E. Okay? The company provided rupees 10,000 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E. அப்படினா என்னது? Assistants குவந்து எவ்வளோ salary? 10,000. Clerks குவந்து 25,000. Next, managers குவந்து 50,000. Executives குவந்து 1 lakh salary குடுத்திருக்காங்க respectively. So, இது வரைக்கு உங்களுக்கு question புருந்திருக்கும் நனைக்கிறேன். Next, if A1, A2, A3, A4 and A5 were assistants. அதாவது, ஒரு assistant மட்டும் வேல செய்யில, 5 assistant வேல செய்யிராங்க. Okay? Next, எத்தன assistants? 5 assistants. Okay? Next, where assistants? C1, C2, C3, C4 were clerks. எத்தன clerks? 1, 2, 3, 4. So, 4 clerks வந்து வேல பாக்கிறாங்க. Next, M1, M2, M3 were managers. So, எத்தன managers? 3 managers வந்து வேல பாக்கிறாங்க. Next, E1 and E2 were executive officers upper two executive officers okay puriyum nanikkiravanga question and if the relation r is defined by x relation to y adhavadhu x ku y ku vandha relation eludha solirukanga inda x na enna y na enna nu explain pannirukanga parunga where x is the salary given to the person y adhavadhu x vandhu enadhu salary y vandhu enadhu person adhavadhu postings okay person Express the relation R through an ordered pair and an arrow diagram. So, very simple. Arrow diagram ni eludhanum, ordered pair ni eludhanum. Onnume illanga salary ku person ku pair panni eludha vendiyadhu dhaan. Okay. First, vandhu namba ethana per irukkaanga nu paathiralam.
நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அசிஸ்டன்ஸ் வந்து A1, A2, A3, A4, A5 அஞ்சு பேர் இருக்காங்க, 10,000. ஓகே, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் 10,000. ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து 10,000 கிடையாது. A1க்கு 10,000, A2க்கு 10,000, A3க்கு 10,000, A4க்கு 10,000, A5க்கு 10,000. ஓகே, அதே மாதிரி கிளர்க்ஸ் C1, C2, C3, C4 நாலு பேர் இருக்காங்க, அதே மாதிரி நாலு பேருக்கும் 25,000 சேலரி. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் வந்து மூணு பேர் இருக்காங்க, ஸோ ஈச் ஒன் 50,000. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஸோ ஈச் ஒன் வில் கெட் 1 lakh. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆர்டர்ட் பேர்லையும் எழுதணும், ஆரோ டயக்ராம்லையும் எழுதணும். வெரி சிம்பிள் தானே, எழுதிடலாம் இல்லையா? அதாவது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர் ரிலேஷன் டு ஒய். ஃபஸ்ட்டு சேலரி தான் எழுதணும், நெக்ஸ்ட்டு தான் பர்சன் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் சேலரி அண்ட் ஒய் இஸ் பர்சன். ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5 எழுதிடலாம் இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம்? 25,000, C1, C1, 25,000 போடக்கூடாது, ஏன்னா க்வெஷனில் ஃபஸ்ட்டு சேலரி தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ரிலேஷன். ஸோ இது ஈஸியாக நீங்களே எழுதிடலாம். ஓகே, ஸோ ஆர்டர் பேர் எழுதியாச்சு, இதுதான் ஆர்டர் பேர் க்வெஷனில் கேட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு போட்டு இங்கே பாருங்கள், 10 salary, எக்ஸ் வந்து சேலரி, ஒய் வந்து பர்சன். ஸோ எக்ஸ் வந்து A1, A2 எல்லாமே எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஓகே, நாம் இதை எப்படி பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10,000 வந்து எல்லாருக்குமே, A1, A2, A3, A4 ஆரோ டயக்ராம். 25,000 வந்து C1, C2, C3, C4க்கு. நெக்ஸ்ட்டு 50,000 M1, M2, M3. நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து E1, E2. ரொம்ப சிம்பிள் தான் பார்த்தீங்களா? க்வெஷ்சன் தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா மேக்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.